ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய வீடு தோட்டத்தை காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டே நம்ம சேனல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சு மணி பூ. இந்த அஞ்சு மணி பூ ஈவினிங் தான் பூக்கும். ஈவினிங் 4:00 ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கருப்பாக மிளகு மாதிரி இருக்கிறது தான் இதோட சீடு. அப்புறம் க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், இதான் அந்த பூக்கு அப்புறம் காய் இந்த மாதிரி தான் வரும். அந்த இது தான் அப்புறம் உங்களுக்கு கருப்பு கலர் சீடாக மாறும். இது வந்து நான் ஃபேண்டா கலர் வச்சுருக்கேன். இது மூணு விதமாக பூக்குது. மூணு விதமானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஃபேண்டா கலர், அப்புறம் டார்க் ஃபேண்டா கலர், அப்புறம் லைட்டும் டார்க்கும் மிக்சிங் டபுள் கலர் மாதிரி டபுள் ஷேடில் பூக்குது. இதான் சீடு பாருங்கள், மிளகு மாதிரி கருப்பு கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த சீடுலாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஆமாம், சூப்பராக இருப்பாருங்க. இதுவும் சீடு தான். பக்கத்தில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது காய், இந்த காய் தான் அது பருவம் கரெக்டானது வந்ததும் கருப்பு கலரில் மிளகு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 4:00 ஃப்ளவர்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குது. இந்த அரச மரம் பார்த்தீங்கன்னா தரையில் இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு, எடுத்து தொட்டியில் வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட கமலா ஆரஞ்சு பழம் விதை, கமலா ஆரஞ்சு, ஆரஞ்சு கலரில் இருக்குமா அந்த கமலா ஆரஞ்சு, அதுவும் முளைச்சிருக்கு, அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சங்குப்பூ சீடு வாங்கியிருந்தேன், அந்த சீடும் போட்டிருக்கேன். எல்லாமே குட்டி குட்டியாக தழுத்து வந்திருக்கு. இதில் ஒரு 3-4 செடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸ்லாம் எனக்கு கொரியரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, கொரியர் மூலமாக வந்தது. எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்கேன். இன்னும் பூ பூக்க எதிர்பார்த்துருக்கேன், என்ன கலருன்னு தெரில. இது பிரியாணி செடி, ரம்பா செடி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஈச்சம்பழம், நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு போட்ட விதையில முளைச்சிருக்கு, அழகாக இருக்குது. இது மணி பிளான்ட்டு, மணி பிளான்ட்டில் நிறைய வகை இருக்குது. இது வந்து இலை ஃபுல்லாகவே டார்க்கு க்ரீனாக இருக்கும், அந்த மாதிரி சேர்ந்த வகை. இப்போ தான் அழகாக வந்திருக்கு, அதனால் நூல் விட்டு கெட்டி விட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, இலை ரவுண்டாக. இது வந்து துளசி செடி, வெட்டுக்கிளி நிறைய இலையை சாப்பிட்டுட்டு நான் வெட்டுக்கிளி பார்த்தேன், பெருசாக இருந்தது. இது லெமன் செடி, இதுவும் சீடு போட்டு தான் வந்திருக்கு, அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ தான் குட்டி குட்டியாக எல்லாம் வருது. இது வந்து டேபிள் ரோஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய இந்த கலரும் ஃபேண்டா கலரும் இருக்குது. ஃபேண்டா கலர் குட்டியாக பூத்துருக்கு, சத்து இல்லாமல் உரம் வாங்கி போடணும். இது வந்து சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி. நான் வீட்லேயும் 3 விதை போட்டிருந்தேன். இதுவும் நண்பர் கொடுத்த விதை தான், அழகாக வந்து மொட்டு விட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு இருக்குதுன்னு. இதையும் எப்போ பூக்குன்னு எதிர்பார்த்துருக்கேன். இது வந்து செம்பருத்தி செடி, ஒரு பூ பூத்துட்டு சிறுசாக இருக்கும்போதே இப்போ உடலை மழை பெஞ்சதுனால தளிர் விட்டு அழகாக தழுத்து வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி செடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, தளிர் விட்டுருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா சீடு, மிளகா விதை வந்து போட்டிருந்தேன், அழகாக முளைச்சி வந்திருக்கு. இது நிலவேம்பு, இதுவும் கமலா ஆரஞ்சு சீடு தான். தரையில் போட்டு விட்ருந்தேன், தரையிலையும் வந்திருக்கு, எனக்கு தொட்டிலையும் வந்திருக்கு. இது ரெண்டுமே கமலா ஆரஞ்சு தான். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இந்த டேபிள் ரோஸும் தரையில் போட்டு விட்ருக்கேன், நல்லா சூப்பராக படர்ந்து வந்திருக்கு. இந்த இதுலேயும் சங்குப்பு விதை ஒன்று கிடக்கு பாருங்கள், முளைச்சிருக்கு. அப்புறம் இது குரோட்டன்ஸு, இன்டோர் பிளான்ட்டை சொல்லுவாங்க, நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் இதிலேருந்து. இதுவும் லெமன் வந்து, இது வந்து லெமன் சீடு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இப்போ தான் முளைச்சிருக்கு. இது வந்து மஞ்சள், நம்ம வீட்டு வாசலில் கட்டியிருப்பாங்களா அந்த மஞ்சள், எடுத்து நட்டு வச்சு அழகாக தழுத்து வந்துட்டு. இது வந்து மாதுளை செடி, இப்போ தான் க்ரோ ஆகி வருது, அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பப்பாளி சீடு நிறைய போட்டதில் இந்த ஒரு சீடு அழகாக வந்திருக்கு, நிறைய வந்துச்சு எலி பூராத்தி இது பண்ணிவிட்டு. இது மயில் மாணிக்கம், இந்த பாட்டில் நிறைய செடி இருந்துச்சு, எலி பிடுங்கி போட்டுட்டு. இது கிருணிப்பழ செடி, இது வந்து மாதுளை, இப்போ தான் முளைச்சி வருது, அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அப்புறம் இது ரெண்டும் லெமன் தான், லெமன் சீடு தான் போட்டிருந்தேன். இது வந்து சீத்தாப்பழ மரம், ஆல்ரெடி ரெண்டு பழம் பறித்து சாப்பிட்டாச்சு, இதாக வெயிட்டிங்கில் இருக்காங்க அடுத்தடுத்து பழுக்கிற மாதிரி. பாருங்கள் குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது, மரம் நல்லா ஹைட்டாக இருக்குது, உயரமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.